வணக்கம், நான் உங்கள் தங்கம் டெய்லர். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த டபுள் கலர் சாரீக்கு ரொம்ப ரொம்ப அழகான ஒரு மாடல் ப்ளவுஸ் வந்து தைக்க போகிறோம். டபுள் கலர் வச்சு அது வந்து எல்லோரும் தைக்கிற மாதிரியும் இருக்கும், எல்லாருமே விரும்பி உடுத்துகிற மாதிரியும் ஒரு மாடலாக தான் இருக்கும். கை மாடலும் சேர்த்து இதில் காமிச்சிருப்பேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ரொம்ப ஈஸியாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். ப்ளவுஸ் பீஸில் இருந்து முதுகு பக்கத்தையும் லைனிங்லேயும் முதுகு பக்கத்தை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம முதல்ல கேன்வாஸ் எடுத்துடலாம். கேன்வாஸில் தான் நெக்கை வந்து வரைஞ்சி கட் பண்ண போகிறேன். இந்த மாடலுக்கு கேன்வாஸ் வச்சு தைச்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். அதுக்காக தான் கேன்வாஸோட அகலம் 5 இன்ச் இருக்கிற மாதிரி 2 மடிப்பாக எடுத்திருக்கேன். உயரம் வந்து 1/10 இன்ச்சுக்கு மேலே இருக்குது. இது வந்து சின்ன நெக்கு தான். நெக்கோட அகலம் 2.5 இன்ச் எடுத்திருக்கேன். உயரம் வந்து 8.5 எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பாக்ஸ் அட்டு வரைஞ்சி விட்டுட்டு இதுக்குள்ளே நம்ம வந்து ரவுண்டு நெக் தான் வரைய போகிறோம். ரவுண்டு நெக் வந்து இந்த மாதிரி மாடலுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் ரவுண்டு வந்து வரைஞ்சிருக்கேன். இப்போ அந்த வெளிப்பக்கமாக நம்ம ரவுண்டு வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அதுக்கு அடுத்தது டேப் வச்சுட்டு அப்படியே 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி விட்டுருக்கேன். கடைசியில் இந்த மார்க் எல்லாத்தையுமே நம்ம நல்லா அழகாக ஒரு ரவுண்டாட்டே திக்காக வரைஞ்சி விட்டோம் அப்படின்னா வந்துடும். இதில் வந்து நம்ம முதல்ல வெளிப்பக்கமாக வரைஞ்சிருக்கோம் பாருங்கள், இந்த ரவுண்டை வந்து கட் பண்ணி எடுத்துடணும். அதுக்கப்புறமா உள்பக்கமாக வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அந்த ரவுண்டையும் வந்து கட் பண்ணணும். மேலே வந்து 1/2 இன்ச்சுக்கு கீழே நிறுத்திடலாம் கேன்வாஸில். இந்த மாதிரி விட்டுட்டு கேன்வாஸை இந்த சென்டர்லேருந்து இப்படி கட் பண்ணி எடுத்தோன்னா நம்ம வச்சு தைக்கும் போது அந்த அகலம் வந்து விரிஞ்சு போகாமல் சரியான அளவு கிடைக்கும். அதனால் அப்படி கட் பண்ணி எடுத்துருக்கேன். இது வந்து சாரியோட கிளாத்து, 1/5 இன்ச் 5.5 இன்ச் அகலத்துக்கு தான் நீளமாக கட் பண்ணியிருக்கேன். அதை வந்து அப்படியே 2 ஜாயின்ட் பண்ணியிருக்கேன். ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ வந்து உள் பக்கத்தில் கேன்வாஸோட அந்த நல்ல பக்கம் அந்த பசப்பகுதி இருக்கும் பாருங்கள், அது வந்து கிளாத்தை ஒட்டி வர்ற மாதிரி வைக்கணும். நம்ம அயன் பண்ணால் அப்படி தான் நான் வச்சு அயன் பண்ணுவோம். அதே மாதிரி இப்போ சென்டர் வந்து கரெக்டாக கவனிச்சிட்டு மேலே ஒரு பின் போட்டிருக்கேன். இந்த அடிப்பகுதியிலையும் ஒரு பின் வந்து போட்டு விட்டுறலாம். அயன் பண்ணலை, நான் வந்து இப்போ மிஷினில் தான் தச்சிட போகிறேன். அதனால் இப்போ அந்த கேன்வாஸோட விளிம்பில் கரெக்டாக தையல் படிய மாதிரி கொண்டுட்டு வரலாம். அந்த கிளாத்தோட இது வந்து அப்படியே சேர்த்து தையல் போடுற மாதிரி தான் இருக்கும். தையல் போட்டுட்டு மேலே வரைக்கும் தையல் போட்டு வெளியில் எடுத்துடலாம். வெளிப்பக்கமாக தையல் போடுறதுக்கு முன்னாடி 1/2 இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி கிளாத்தை விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த கிளாத்தை கேன்வாஸோட சேர்த்து வச்சுட்டு விளிம்பில் தையல் போடுவோம். இந்த மாதிரி தைக்கும்போது வந்து அதிகமாக பிசுறு வந்து வெளியே வராமல் இருக்கும், கொஞ்சம் சேஃபாக இருக்கும். அதுக்காக தான் ஒரு சில கிளாத்துக்கு எல்லாமே நம்ம வந்து இந்த மாதிரி தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா எந்த மாடல் வைக்கிறதா இருந்தாலும் வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் இதை ஃபுல்லாகவே மடித்து தையல் போட்டுட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் மடிச்சிருக்கேன், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். கேன்வாஸை ஒட்டி வர்ற மாதிரியே மடித்து மடித்து தையல் போட்டிருக்கேன். அப்போ தான் அந்த ரவுண்ட் வந்து கரெக்டாக வரும். இந்த பின் எல்லாத்தையுமே எடுத்துடலாம். இப்போ அந்த நல்ல கிளாத்தோட உள் பக்கத்தில் லைனிங்கை வச்சுட்டு நார்மலாக நம்ம ப்ளவுஸுக்கு ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட போகிறேன். அதுக்கப்புறமா நம்ம அந்த லைனிங்கை விட்டு வெளியில் நிற்கக்கூடிய கிளாத் எல்லாமே ஒன்று போல் கட் பண்ணி எடுத்துக்கிடணும். இப்போ இதை அப்படியே 2 மடிச்சுடலாம். 2 மடிச்சுட்டு சரியாக சென்டரில் வந்து மார்க் பண்ணி விட்டுருவோம். நீளமாக அப்படியே வந்து மார்க்கரை வச்சு கோடு போட்டு விட்டோம் அப்படின்னா மேலேருந்து கீழே வரைக்கும் சென்டர் பாயிண்ட் வந்து கிடச்சிரும். இனி சென்டர்லேருந்து நம்ம நெக்கோட அகலத்தை கரெக்டாக 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருந்தாலும் அந்த 2.5 இன்ச்சை டேப் வச்சு அளந்துட்டு சின்னதாக கட் கொடுத்து வச்சுருக்கேன். இந்த கேன்வாஸ் வச்சு தைக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக இப்போது கேன்வாஸை அப்படியே வந்து அந்த லைனிங்குக்கு மேலே வச்சு தையல் போட்டுடலாம். சென்டரில் ஒரு தையல் போட்டு எடுத்திருக்கேன், அப்போ அது வந்து விலகி போகாமல் இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம அந்த ஏற்கனவே கேன்வாஸில் தான் தையல் போட்டிருந்தோம். இப்போது அந்த கேன்வாஸுக்கு உள்பகுதியில் கிளாத்தில் மட்டும் படிய மாதிரி தையல் போட்டு கொண்டுட்டு வரலாம். கரெக்டாக அந்த ரவுண்டிலே தையல் போட்டு மேலே வரைக்கும் முடித்து எடுத்துக்கிடுவோம். இனி வந்து அந்த உள் பக்கத்தில் 1/4 இன்ச் அளவுக்கு கிளாத்தை விட்டுட்டு மிச்சம் இருக்கக்கூடிய கிளாத்தெல்லாம் நல்லா அந்த நெக்கோட சேஃபுக்கே கட் பண்ணி எடுத்துருவோம். வளைவுகள் எல்லாம் சின்ன சின்ன கட் கொடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா திருப்பும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த கேன்வாஸ் பீஸ் இருக்குல்லையே அதை வந்து நல்லா திருப்பிட்டு நகத்தால் அங்கங்கே எல்லா இடங்கள்லையும் வளைவுகள் எல்லாம் தேய்ச்சி விட்டுட்டோம் அப்படின்னா அழகாக பதிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறமா இப்போ வந்து அந்த நல்ல பக்கத்துக்கு மேலே கேன்வாஸ் பீஸை அப்படியே திருப்பி வச்சுட்டு 2 கிளாத்தையும் 1 போல் பிடிச்சி விடணும். அப்போ வந்து லைனிங் வந்து மேலே தெரியாத அளவுக்கு சரியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சிட்டு விளிம்பில் தையல் போட்டு எடுத்துடலாம்.
இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக வச்சு தைக்க போகிறோம். அதுக்காக இது வந்து ப்ளவுஸ் பீஸில் உள்ளது தான். ஏன்னா கொஞ்சம் பிளைனாகிட்டு ஒரு கொஞ்சம் கிளாத் கிடச்சிருந்தது, அதையே நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். 2 இன்ச் அளவுக்கு சதுர பீஸாகிட்டு கொஞ்சம் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். சின்ன சைஸ் வந்து நெக் தான் அப்படிங்கிறதுனால ஒரு 15-20க்குள்ளே தான் தேவைப்பட்டிருக்கோம். இதுவே நீங்கள் வந்து கொஞ்சம் பெரிய சைஸு அகலமான நெக்காக இருந்தால் இன்னும் 5 அதிகமாக தைக்கிற மாதிரி இருக்கும். நான் வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இதை எல்லா பீஸையுமே அப்படியே வந்து முக்கோண ஷேப்புக்கும் மடித்து தையல் போட்டுட்டு ஒரே அளவில் இருக்கிற மாதிரி நம்ம வந்து அந்த பீஸரெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிற்கக்கூடியதெல்லாம் நிரப்பாக கட் பண்ணி எடுத்து வச்சுடலாம். இப்போ அந்த சாரியோட கிளாத் வந்து வச்சு கேன்வாஸில் தைச்சிருந்தோம் இல்லையா, அந்த வெளிப்பக்கமாக ரவுண்ட் வருது பாருங்க, அந்த இடத்துக்கு மேலே இந்த முக்கோண பீஸ் வந்து பிசுறு அல்ல ஒட்டி வர்ற மாதிரியும் முக்கோணம் வந்து சென்டரில் வர்ற மாதிரியும் வச்சு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தையல் போட்டுட்ருக்கலாம். ஒவ்வொரு பீஸ் முடிய முடிய இன்னொரு பீஸ் வச்சு தையல் போட்டுட்ருக்கலாம். இது ரெண்டு கலரும் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு பாருங்கள். எனக்கு இந்த மாடல் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. நம்ம வந்து எப்போவுமே ஒரு மாடல் தைக்கிறோம் அப்படின்னா அதை வந்து கொஞ்சம் அனுபவித்து நல்லா இருக்கா இல்லையான்னு கொஞ்சம் யோசித்து யோசித்து தைக்கும்போது தான் அந்த மாடல்களுமே கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இன்னொரு பக்கம் நெக்கு முடிகிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சுக்கு கீழே அதை வந்து தையல் போட்டு எடுத்தாச்சு. அந்த முக்கோண பீஸ் வச்சு தைச்சிருந்தோம் பாருங்க, அதில் அந்த வளைவு வரக்கூடிய இடங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பிசுறு வந்து நீட்டிகிட்டு இருக்க மாதிரி இருந்து அதையெல்லாம் ஒரே அளவுக்கு லைட்டாக லைட்டாக கட் பண்ணி எடுத்து விட்டுட்டேன். இப்போ முன்பக்கமும் தச்சு வச்சுருக்கேன், அதே அந்த ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. அந்த முக்கோண பீஸ் வச்சு தைச்சிருந்தோம் பாருங்க, அந்த பிசுறு எல்லாம் கவர் ஆகிற மாதிரி 1/2 இன்ச் அளவுக்கு காப்பர் கலரில் லேஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை வச்சு அந்த இடங்களில் கொஞ்சம் கூட எங்கேயுமே பிசுறு தெரியாத அளவுக்கு நீட்டாக தையல் போட்டு எடுத்துடலாம். கொஞ்சம் அகலமான லேஸ் எடுக்கும்போது அந்த இடங்களில் வந்து நல்லா கவர் ஆகி வந்துடும். நம்ம தையல் போட்டதுக்கு அப்புறமாவும் அது ரொம்ப சீக்கிரமாக பிரிஞ்சு வரக்கூட செய்யாது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து லேஸும் செலெக்ஷன் பண்ணி வச்சு தையல் போடணும். இப்போ ஒரு பக்கம் தைச்சதுக்கு அப்புறமா மறுபடி வெளிப்பக்கமாக இன்னொரு தையல் வந்து போட்டு விட போகிறேன். முன்பக்கமும் நம்ம வந்து தச்சு முடித்து வச்சுருக்கிறதுனால முன்பக்கமும் சேர்ந்து வர்ற மாதிரி நான் வந்து அந்த லேஸை வந்து தச்சு எடுத்துட்டேன். அது இல்லாமல் முன்பக்கம் நெக்கில் பார்த்திங்கன்னா அந்த வளைவு தான் நம்ம நெக்குக்கு கொடுத்துருந்தோம், ஆனால் அதுக்கு வெளிப்பக்கமாக வச்சு இதை தைக்கும்போது கொஞ்சம் ஒரு முக்கோண வடிவத்தில் லேஸை வந்து வளைச்சி விட்டுட்டு நான் அப்படியே வந்து தையல் போட்டு எடுத்துட்டேன். அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. மறுபடியும் அந்த நெக்கை ஒட்டின மாதிரி ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு காப்பர் லேஸ் வந்து எடுத்து வச்சு தைச்சி முடிச்சிட்டேன். அது ஏன்னா இந்த இடத்துல ஸ்டோன் வந்து வைக்கலாம், ஆனால் ஸ்டோன் அவங்க வந்து கேட்கலை, அதனால் நான் இல்லைன்னா பைப்பிங் வந்து கொடுக்கணும். பைப்பிங் கொடுக்குறதுக்கும் என்னவோ எனக்கு அந்த இடத்துல கொஞ்சம் விருப்பம் இல்லாத மாதிரி இருந்தது. முன்பக்கத்துக்கும் எடுப்பாக தெரியாது, அதே கிளாத்தில் அந்த ப்ளவுஸோட கிளாத்தில் அந்த இடத்துல பைப்பிங் கொடுத்தோம் அப்படின்னா முன்பக்கத்துக்கு லுக்காக தெரியாது. அதனால் சின்ன சைஸில் லேஸ் வச்சு தச்சு அதையும் 2 தையல் போட்டு முடித்து எடுத்துட்டேன். இப்போ ரொம்பவே நல்லா இருந்தது. அடுத்தது வந்து கை தான் தைக்கணும். கையும் அதே மாதிரி தான், நார்மலான ஸ்லீவ் தான், அதை நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங்கை வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு தையல் போட்டு திருப்பிட்டு சுற்றியும் ஜாயின் தையல் வந்து போட்டு விட்டாச்சு. அதுக்கப்புறமா லைனிங்கை விட்டு வெளியில் நிற்கக்கூடிய கிளாத் எல்லாமே ஒன்று போல் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ இந்த கிளாத்தை அப்படியே ரெண்டாக மடிச்சுக்கிட போகிறேன். மடிச்சுட்டு சென்டரில் ஒரு மார்க்கு, அந்த சென்டர் பகுதி தெரிகிறதுக்காக தான். இதில் வந்து நம்ம சாரியோட கிளாத்தில் இருந்து கொஞ்சம் முக்கோண பீஸ் வந்து அதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துட போகிறேன். 2 இன்ச்சு அகலத்துக்கு சதுர பீஸ் வந்து எடுத்து அதை முக்கோணமாக மடிச்சுட்டு தையல் போட்டு எடுத்துடலாம். இந்த கை வந்து நல்லா குட்டியான ஒரு சைஸ் தான், அதனால் ஒரு ஒரு கைக்குமே வந்து 5 பீஸ் வந்து வச்சு தச்சுருந்தேன். மொத்தமே 10 பீஸ் இதெல்லாம் ரெடி பண்ணேன். சென்டர் மார்க் பண்ணோம் பாருங்க, அந்த சென்டரில் ஒரு பீஸ் வந்து வச்சு பார்த்துட்டு அதுக்கு வெளிப்பக்கத்தில் இன்னுமே 2 வச்சு அதையும் ஒன்று போல் தச்சு விட்டுட்டேன். இப்போது இந்த முக்கோண பீஸ் இருக்குது பாருங்கள், இது எல்லாமே வந்து நம்ம ஒன்று போல் தையல் போட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுடலாம். இது வந்து நம்ம நிறைய வீடியோவில் இந்த மாதிரி வச்சு தச்சுருக்கோம். இருந்தாலும் நிறைய கஸ்டமர் வந்து இதை தான் விரும்பி கேட்குறாங்க, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது அப்படின்ட்டு. இப்போ சென்டரில் ஒரு பீஸ் வச்சுருக்கேன், அதுக்கு வெளிப்பக்கத்தில் பார்த்திங்கன்னா 2 வச்சு முதல்ல எந்த அளவுக்கு வரும் அப்படின்ட்டு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு தையல் போட்டிருக்கேன். இப்போ கை தைச்சு முடிச்சிருக்கோம் இல்லையா, அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேலே இந்த இடங்களில் வச்சு தைக்கிற மாதிரி வச்சுருக்கேன். அப்போ தான் நம்ம லேஸ் வச்சு தைக்கும் போதும் அந்த இடம் வந்து நீட்டாக இருக்கும். அதுக்காக அதுக்கு மேலே அதே லேஸ் தான் நம்ம நெக்கில் வச்சோம் இல்லையா, அந்த லேஸ் வந்து வச்சு தச்சு எடுத்துக்கிட்டு போகிறேன். பிசுறு எதுவுமே தெரியாது, நீட்டாக வந்து உள்ளே கவர் ஆகி வந்துடும். 2 தையல் போட்டாச்சு.
அதுக்கப்புறமா நம்ம வந்து இனிமேல் அந்த காலிஞ்சி லேஸ் வந்து வச்சு தைச்சோம் இல்லையா, அதை வந்து அப்படியே அந்த முக்கோணத்துக்கு மேலே வச்சு தைக்க போகிறோம். அந்த கிளாத்தில் படாத அளவுக்கு அதை விட்டு கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி வச்சு தையல் போட்டாச்சு. நமக்கு நெக்கில் பார்க்கும்போது எந்த மாதிரி இருந்ததோ அதே மாதிரி கையிலையும் வரும், அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். அவ்வளோதான், ரெண்டு கையிலையும் இதேமாரி தைச்சிட்டு நான் வந்து அந்த ப்ளவுஸில் முக்கோணம் வருது பாருங்கள் அந்த இடத்துலலாம் ஒவ்வொரு ஒயிட் கலர் பீடு வச்சு தைச்சி முடிச்சிருக்கேன். அதே மாதிரி தான் கையிலையும் வந்து தைச்சி முடிச்சிருக்கேன். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக நீட்டாக இருந்து ரொம்ப ஈஸியாக எல்லோரும் தைக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து இந்த இடத்துல ரெண்டு லைன் வந்து எனக்கு இந்த லேஸ் வந்து வேண்டாம் அப்படிங்கிறவங்க ஒரு லைன் வந்து ஸ்டோனும் வைக்கலாம், அப்படி இல்லைன்னா பைப்பிங் கொடுக்கலாம், நம்ம விருப்பம்தான். இப்போ ரோப்பும் தைச்சி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. மாடல் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருந்தது. கஸ்டமர் வந்து வாங்கிட்டு போகும்போது நம்மளுக்கு ஒரு தேங்க்ஸும் சொல்லிட்டு தான் போனாங்க. அவங்க வந்து காசு கொடுக்கறது மட்டும் இல்லை, நல்லா இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லும்போது நமக்கு ரொம்பவே ஒரு மனசுக்கு நிறைவாக தான் இருக்குது. கஸ்டமர் வந்து இந்த மாடலை பார்த்ததுமே கைக்கும் வச்சு தைச்சிருக்கீங்களா, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்தில் வாங்கிட்டு போனாங்க. அவ்வளோந்தாங்க வீடியோ. வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எப்படி இருந்து அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ஆன் பண்ணிடுங்க. அப்போ நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோஸையும் பார்க்கலாம். இதே மாதிரி உங்களுக்கும் ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து கீழே கொடுக்குறேன், காண்டாக்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.